அந்த தண்ணி தானே மரத்துக்கும் பைப்பாவே அப்பனா உப்பு தண்ணியா இருக்குமோ நினைச்சேன் வேற ஒண்ணும் இல்ல தே வெட்டுவா ம் குடிச்சந்தியா எப்பயும் தோட்டத்துல அறுவ வச்சிருப்பீளோ ஆமாதே அங்க ஓலைக்கு இடையில மறைச்சி போட்டுறப்பவே அம்மே நல்லதா போச்சு நமக்கு எலனி வெட்ட யூஸ் ஆச்சு சரி எல்லர்க்கே எலனி வெட்டி தரேன் இங்க குடிச்சு பாருங்க நல்லா இருக்கானு சீக்கிரம் வெட்டி தாங்கதே அதுக்கு தான காத்துக்கிட்டு இருக்கோம் எல்லர்க்கே எலனி வந்திருச்சா ஆ வந்திருச்சு தே நீங்க என்னமே வெட்டி குடிங்க எலனி எப்படி இருக்கடே இனிச்சு கடகா இல்லனா சப்புன்னு இருக்கா சூப்பரா இருக்கு தே குடிச்சு பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாரும் இளநீ தண்ணிய குடிச்சுட்டேன்னா தாங்க வெட்டி தரேன் தண்ணியே இருக்கணுங்க அவன் அவன் அங்க வீட்டுல குழாயிலே தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இருக்கா இவளுக்கு இளநீல தண்ணி இல்லன்னு பிரச்சனையா சும்மா குடியில வர்றத எத்தை உள்ள ஒரு சிட்டு கூட இல்ல இவ இன்னொரு இளநீக்கி ஆசைப்பட்டு என்னென்ன கதை சொல்ற பேரு இல்லத்தே உண்மையாவே எனக்கு ஒரு தண்ணி கூட வரல தண்ணி இல்லாமையா இருக்கு அப்பதான் அலுவனதா இருக்க போது தூக்கி தூர போட்டேன்னா வேற வெட்டி தரேன் சரித்தே அப்பனே எனக்கு வேற வெட்டி தங்களாம் எட்டு என்னோட இளனியே ரெண்டா வெட்டி தங்களாம் உள்ள இருக்கنا இளனியே சாப்பிட போறேன் இந்த வெட்டி தர இரு எட்டு இங்க பாருங்க யா இதுல வழுக்கியே இல்ல ஐ சண்டியா அங்க பாற என்னோட இளனியில எவ்வளவு வழுக்க இருக்குனு யா இளனியில எல்லாம் தியாங்க இருக்கு சண்டியா வழுக்க இல்லனா உன் இளனியில நிறைய தண்ணி இருந்திருக்குமே ஆமா தே நிறைய தண்ணி இருந்து எல்லாத்தையும் குடிச்சிட்டே வெட்டி பார்த்தா எப்படி இருக்க சரி அப்ப யா இத இது கைது கொஞ்சம் தியாங்காவதா இருக்கு இல்ல வேண்டாம் தே நீங்க சாப்பிடுங்க

எனக்கு இது தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்டே அங்க போய் குடிச்சிருக்கலாம் மேலனிய நான் தான் உங்கள கூப்பிட்டே இருந்தேன் எங்க தோட்டத்துல எழுந்தி குடிப்போம் வாங்க வாங்கன்னு நீங்க தான் வரல சரி பரவாயில்ல இருக்கட்டும் சந்தியா பாத்துக்கிட்டலாம் அடுத்த தடவை தோட்டத்துக்கு வருவோம்ல அப்ப அங்க போய் எழுந்தி குடிப்போம் சரி வாங்கதே வீட்டுக்கு போவோம் நேராவது சரி எல்லாம் எழுந்தி குடிச்சி முடிச்சிட்டேனா சாப்பிட்டு ஏனா எல்லாரையும் தூக்குங்க கிளம்புவோம் எத்தை நந்த அறுவ மாட்ட அங்க போட்டுட்டு வந்துறேன் எங்க அம்மா வச்ச இடத்துல வேற வீ தோட்டத்துக்கு வர நேரத்தை ஏடுவவே ஆ சரி சரி போ பத்திரமா கொண்டு போய் வெச்சிரு எல்லாம் ஜெகனே

காசு வீட்டுக்கு கொண்டு போல தெருவுல விட்டாலும் பாவம் வேற ஏதாவது பெரிய நாய் கடிச்சு விடல ஆமால ஜெதுனே அத நினைச்சு தான் நான் இப்போ இத தூக்குனனே பெரிய நாய் எதாவது இத கடிச்சு விடுமேனே வீட்டுக்கு கொண்டு போல உங்க வீட்ல எல்லாம் என்ன சொல்ல மாட்டவ எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆமா இவிய வீட்ல மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்க வீட்ல எல்லாம் எங்கள தண்ணி தெளிச்சு அடிச்சிடாம வர அப்படி சொல்லல சரிஸ் நாயை கண்டு போனா கண்டிப்பா எங்க அம்மா இனி வீட்லயே சேர்க்க மாட்டாவ அதுக்கு தான் சொல்றேன்

நேரா கொண்டு போய் ஒளிச்சி கட்டில் குட்டி உள்ள கிடக்கணும் மெல்ல மெல்ல கூடாது கொஞ்ச நேர கட்டில் கட்டிலயே இரு நான் உனக்கு சோர் எடுத்துட்டு வரேன் பிள்ளைக்கு ரொம்ப பசிக்குதோ இரு நான் சோர் எடுத்துட்டு வரਿਆre அம்மா அடுத்தங்கறையில தான் இருப்பா அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வரணும்ல கொஞ்ச நேரம் இரு எங்க வீட்ல ஒரு ராட்சசி வேற இருக்கா அவ வந்த உடனே அடிச்சு வெளிய வெட்டி விட்டுருவா அதனால கொஞ்சம் கவனமா இரு சத்தம் போடாத ம் சமத்து அமைதியா சத்தம் போடாம இருக்கணும் நான் இப்ப வந்துறேன் உனக்கு சோறு எடுத்துட்டு நல்ல வேலை பே எங்க அத்தை அண்ணனலாம் அனுப்பி விட்டாச்சு நான் மட்டும் என் வீட்டுக்கு போயிருந்தேன் வையான் என்னையே திருப்பி அனுப்பவே மாட்டாவ நான் தான் கிடக்கணும் நான் அன்னைக்கு இது ஜாம் போட்டு திங்காம வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏப்பா எங்க வீட்ல சீனி எல்லாம் எங்க அம்மா தர மாட்டாங்க பாப்பா இது எப்படி ஜாம் போடுறது சல்லி انا எங்க அம்மா கிட்ட கேட்டு சீனி எடுத்துட்டு வரேன் அப்பனா சரி எங்க வீட்டுக்கு பின் பக்கமா நம்ம அடுப்புல மூட்டி அங்க வச்சி நம்ம செய்வோம் அடுப்பங்கரையில கொண்டு போய் இதெல்லாம் செஞ்சிட்டே இருந்தா அம்மா திட்டி விடுவா சரி அப்ப நான் வீட்டுக்கு போய் சீனி எடுத்துட்டு வரேன் நீங்க வீட்டுக்கு போங்க சீக்கிரமா வந்துரு பூமாரி ஆ சரி சரி சந்தியா நான் வீட்டுக்கு போனா எங்க வீட்ல உடமாட்டாவா பாப்பா அத நான் எதை எடுத்துட்டு வரல சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சின்ன பொண்ணு எங்க அம்மா சீனி இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கத்திட்டு நான் இப்ப போய் சீனி கேட்டேன் ஐயா திட்டு உள்ள அதுக்குதான் சொல்லிட்டு இருந்தேன் சரி வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போய் செய்ய ஆரம்பிப்போம் பூ மாதிரி வந்தா வீட்டுக்கு வருவா கொண்டுட்டு ஐயோ அம்மா இங்கதான் இருக்காளோ சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம் எம்மோ நீ ரொம்ப பாவம் பத்தி அம்மா என்னல வேணும் சதீஷ் திடீர்னு வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கேனமோ எம்மோ என்ன

ஒருக்கா வீட்டை விட்டு போறேன்னு பையி தெருவுல கிடந்தது ஞாபகம் இல்லையோ அதுக்குள்ள மறந்துருச்சோ ஐயோ ஆமா தெருவுல ராத்திரி தான் கிடக்க முடியாதுப்பா பேய் வரும் பயமா இருக்கும் போ அங்க தான் இருக்கு சோறு சோறு போட்டு தின்னு எப்பயும் சோத்தை போட்டு திரட்டா போட்டு திரட்டா வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு பசிக்குதுன்னு வந்து நிற்கா ஏன்னா சோறும் கறியும் தான் ஆக்கியிருக்கேன் கூட்டு இப்போ தான் வச்சுட்டு இருக்கேன் நேராகவும் கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்றியா ஏமா இப்போ அதுக்கு பசிக்கம்மா அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்னது அதுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா எதுக்கு சாப்பாடு கொடுக்க போற இப்ப நீ ஐயோ வளரிட்டேனா நீ அம்மா